இந்த வீடியோல பைபார்ட்டிட் கிராஃப் டிஃபைன் பண்ண போறோம். ஒரு பைபார்ட்டிட் கிராஃப் டாபிக்ல ஒரு தியரம் படிக்க போறோம். ஒரு கிராஃபை எப்போ பைபார்ட்டிட் கிராஃப் ஆர் பை கிராஃப்னு சொல்றேன்னா, வெர்டெக்ஸ் செட் B-ஐ ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு கேபிடல் A, இன்னொன்னு கேபிடல் B. அதுக்கப்புறம் ஒரு லைன் கிராஃப் G-ல இருந்துச்சுன்னா, அந்த லைன் வந்து கேபிடல் A இருக்க பாயிண்டையும் கேபிடல் B-ல இருக்க பாயிண்டையும் ஜாயின் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா கிராஃப் G-ஐ பைபார்ட்டிட் கிராஃப்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த செட்ஸ் இருக்குல்லையா, ஏ கமா பிங்கிற செட்டு, அந்த பேரை வந்து பைபார்ட்டிஷன் சொல்லுவாங்க. ஒரு கிராஃபை பைபார்ட்டி கிராஃப் சொல்லிட்டிங்கன்னா அந்த கிராஃப் நொட்டேஷன் வந்து ஜி ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பைபார்ட்டி கிராஃப்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு இடத்துல கல்யாண மாலை ப்ரோக்ராம் நடக்கும் வச்சுக்கலேன். அங்கே 5 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் V1, V2, V3, V4, V5. அங்கே வந்து மாப்பிள்ளை பொண்ணு மிக்ஸ்ட் உட்காந்துருக்காங்க வச்சுக்கலேன். இப்போது ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா எட்ஜ் வரைகிறோம். மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு பிடிக்கிறேன்னா ஹெட்ஜ் வரைய மாட்டோம். அப்படி வந்து இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கோம்னு வச்சுக்கலேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், மாப்பிள்ளை தனியாக உட்கார வைக்க போகிறோம், பொண்ணு தனியாக உட்கார வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு V1ங்கிற வெர்டெக்ஸை மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோம். அப்படி என்ன செய்யணும், அவர் வந்து மாப்பிள்ளை சைடு உட்கார வச்சிடணும். V1 வந்து மாப்பிள்ளை சைடு உட்கார வச்சிருக்கேன். ஏன்னா கேபிடல் ஏனா மாப்பிள்ளை சைடுன்னு வச்சுக்குவோம், பீனா பொண்ணு சைடு வச்சுக்குவோம். இப்போது V1க்கு வந்து V2 பிடிச்சிருக்கு, V1க்கு வந்து V3 பிடிச்சிருக்கு. அப்படின்னு நேச்சுரலாக வந்து V2 பொண்ணாக இருக்கணும், V3 பொண்ணாக இருக்கணும். அப்போது V2யும் V3 என்ன செய்கிறீங்க, பொண்ணுங்க சைடில் குறைச்சிறீங்க, குறைச்சாச்சு. இப்போது V1க்கு வந்து V2 பிடிச்சிருக்கு, V3 பிடிச்சிருக்கு. அப்படின்னா V1லேருந்து V2 கேட்ஜு, அப்புறம் V1லேருந்து V3 கேட்ஜு. நெக்ஸ்ட்டு V2க்கு வந்து V4 பிடிச்சிருக்கு, V2 பொண்ணு அப்படின்னு நேச்சுரல் என்னவாக இருக்கும், V4 மாப்பிள்ளையாக இருக்கும். அப்போ V2லேருந்து V4 கேட்ஜை போட்டுருங்க. அது மட்டும் இல்லை, V4 என்ன செஞ்சுருங்க, நீங்கள் மாப்பிள்ளை சைடில் குறைச்சிருங்க. அது மட்டும் இல்லை, V3க்கும் V4 பிடிச்சிருக்கு, V3 பொண்ணு, V4 மாப்பிள்ளை. அப்படின்னா V3 வந்து என்ன பண்ணுறீங்க, V4க்கு லைனை போட்டுருங்க, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு V4க்கு V5 பிடிச்சிருக்கு, V4 மாப்பிள்ளை. அப்போ நேச்சுரல் என்னவாக இருக்கும், V5 என்ன இருக்கும், பொண்ணாக இருக்கும். V5-ஐ பொண்ணு சைடில் உட்கார வச்சுருங்க. இப்போ V4க்கு V5-ஐ பிடிச்சிருக்கிறதுனால ரைட், V4லேருந்து V5க்கு லைன் வரைஞ்சிருங்க. இப்போ என்ன செஞ்சிட்டோம், நம்ம வெர்டெக்ஸ் செட்டை ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஒன்று கேபிடல் ஏ, கேபிடல் ஏல V1-ம் V4 இருக்குது, கேபிடல் பியில் V2, V3, V5 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லைன் இருந்துச்சுன்னா அந்த லைன் வந்து கேபிடல் ஏல இருக்க பாயிண்ட்டையும் கேபிடல் பியில் இருக்க பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுது. அதனால் இந்த கிராஃபை நம்ம பை கிராஃப் இல்லைன்னா பைபார்ட்டி கிராஃப்னு சொல்லலாம். இப்போ நம்ம படிக்க போகிற தியரம் வந்து இஃப் அண்ட் இஃப் தியரம் அப்படின்னு என்ன செய்யணும், லெஃப்ட் சைடு அச்சீவ்மெண்ட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ணும், ரைட் சைடு அச்சீவ்மெண்ட்டு லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ணும். இந்த தியரத்தில் லெஃப்ட் சைடு வந்து ஜிஇஸ் பைபார்ட்டிட் கிராஃப் சொல்லிடுறாங்க, ரைட் சைடில் நோ ஆட் சைக்கிள். நோ ஆட் சைக்கிளும் ஆல் சைக்கிள்ஸ் ஆர் ஆஃப் ஈவன் லென்த்தும் ரெண்டும் ஒன்று தான். சைக்கிள் ஆட் சைக்கிளே இல்லைன்னு சொல்கிறதும், சைக்கிள் இருந்துச்சுன்னா அது ஈவன் சைக்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு ஒன்று தான். அப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரைட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஇஸ் பைபார்ட்டிட் கிராஃப். நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து ஆல் சைக்கிள்ஸ் ஆஃப் ஆர் ஆஃப் ஈவன் லென்த்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ரேண்டமாக ஒரு சைக்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த சைக்கிளுக்கு வந்து நேம் வந்து கேபிடல் சி வச்சுக்கிறேன். சைக்கிள்லாம் என்ன மீனிங், ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதே பாயிண்ட்டில் முடிக்கணும். நான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டை V0 வச்சுக்கிறேன். இப்போ நேச்சுரலாக முடிக்கிற பாயிண்ட் வந்து V0 இருக்கும், இடையில இருக்க பாயிண்ட்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த சைக்கிளில் V0லேருந்து V1 வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு எட்ஜ் யூஸ் பண்ணியிருப்பேன், V2 வர வந்தால் 2 எட்ஜு, V3 வந்தால் 3 எட்ஜு, அப்படியே VN வரைக்கும் வந்தீங்கன்னா 8 எட்ஜ் இருக்கும். VN-லேருந்து V0க்கு போகிறதுனால அப்போது ஒரு எட்ஜ் தேவைப்படும். அப்படின்னா டோட்டலாக இந்த சைக்கிளில் N+1 எட்ஜஸ் இருக்குது. நம்ம எய்ம் வந்து சைக்கிளோட லென்த் வந்து ஈவன் சொல்லணும். அப்படின்னா என்ன செய்யணும், N+1 வந்து ஈவன் சொல்லணும், N+1 வந்து ஈவன் சொன்னால் போதும். இப்போ நம்ம கிராஃப் பைபார்ட்டிட் கிராஃபாக இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் வந்து ஒன்று ஏல இருக்கணும் இல்லைனா பியில் இருக்கணும். அப்படின்னா V0ங்கிற பாயிண்ட் ஒன்று ஏல இருக்கணும் இல்லைனா பியில் இருக்கணும். நான் V0 வந்து ஏல சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். V0 வந்து ஏல இருக்கு, V0 வந்து ஏல சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது V0லேருந்து V1 கோடு இருக்கா, இருக்குது பாருங்க. V0லேருந்து V1க்கு எட்ஜ் இருக்குது. அப்படின்னா V0 ஏல இருக்குன்னா டெஃபினட்டாக என்ன இருக்கணும், V1 வந்து பியில் இருக்கணும். ஏன்னா பைபார்ட்டிட் கிராஃபில் ஒரு லைன் இருந்துச்சுன்னா அந்த லைன் வந்து கேபிடல் இருக்க பாயிண்ட்டையும் கேபிடல் பியில் இருக்க பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். அப்போது V0 ஏல இருந்துச்சுன்னா V1 பியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு V1லேருந்து V2க்கு எட்ஜ் இருக்கா, அப்படின்னா V1 பியில் இருந்துச்சுன்னா நேச்சுரலாக V2 வந்து எங்கே இருக்கணும், ஏல இருக்கணும். ஏன்னா ஒரு லைன் வந்து கேபிடல் ஏல இருக்க பாயிண்ட்டையும் கேபிடல் பியில் இருக்க பாயிண்ட் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நேச்சுரலாக வந்து V2க்கும் V3க்கு எட்ஜ் இருக்குது. அப்படின்னா V2 ஏல இருந்துச்சுன்னா V3 இருக்கணும், பியில் இருக்கணும். இப்படியே வரையறீங்க வச்சுக்கலேன், இப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
லாஸ்ட்ல bn இருக்கு இது 7 இருக்குமா இந்த பாயிண்ட் வந்து 7 இருக்குமா b ல இருக்குமா அப்படினா இப்ப b0 ல இருந்து bn க்கு எட்ஜ் இருக்கு b0 டு இந்த பாருங்க இந்த எட்ஜ் இருக்கு அப்போ இந்த எட்ஜ் வந்து bn னையும் b0 ஐ ஜாயின் பண்ணுது இப்ப b0 இங்க இருக்கு 7 இருக்கு ஒரு எட்ஜ் வந்து கிராஃப் g ல இருந்துச்சுனா அது கேப்பிட்டல் a ல இருக்க பாயிண்டையும் கேப்பிட்டல் b ல இருக்க பாயிண்டையும் ஜாயின் பண்ணனும் அப்ப b0 a ல இருந்துச்சுனா நேச்சுரலா bn எங்க இருக்கு உங்களுக்கு b ல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா वटिस सफिक्स वि नाट इं वि टू वि फोर वि सिक्स अवन सफिक्स एल इं पाती वि वन वि थ्री वि फाइव वि सेवन एक्सट्रा वो अब आर्ट सफिक्स कैपिटल बी अब जेनरल वि टू अगर एल ऐसा ईवन सफिक्स अगेल अदार सफिक्स अगर बील अब टू प्लस वन अगर वो जेनरल जेनरल बील वो இப்போ இப்போ நம்ம கேஸ்ல bn வந்து b ல இருக்கு அப்படினா n என்னவா இருக்கும் இங்க ஃபுல்லா என்ன இருக்கு ஆட் சஃபிக்ஸ் தான் இருக்கு அப்போ n என்னவா இருக்கு நேச்சுரலா n வந்து ஆடா இருக்கும் n வந்து ஆடா இருக்கும் n ஆடா இருந்துச்சுனா n + 1 என்னவா இருக்கும் n + 1 வந்து ஈவனா இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு சைக்கிள் சாய்ஸ் பண்ணோம் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அந்த சைக்கிள் லெந்த் வந்து ஈவன் சொல்லிட்டோம் இப்போ பைபார்ட்டிக் கிராஃப் வந்துச்சுனா சைக்கிள் லெந்த் என்ன சொல்லிட்டோம் ஈவன் சொல்லிட்டோம் அப்போ லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம் அடுத்து என்ன ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ண போறோம் இப்போ ஈவன் லெந்த் ஆரம்பிக்கிறோம் நம்ம கிராஃப் வந்து பைபார்ட்டிக் கிராஃப் ப்ரூவ் பண்ண போறோம் இப்போ நம்ம தியரத்துல கிராஃப் g கனெக்டட்னோ டிஸ்கனெக்டட்னோ சொல்லாதனால நம்ம ரெண்டு கேஸ் தனித்தனியா டீல் பண்ணி தாவணும் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து g வந்து கனெக்டட்னு வெச்சுக்குவோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க கிராஃப் g ல ரேண்டமா ஒரு பாயிண்ட் சாய்ஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு பேர் x னு வெச்சுக்கிங்க அதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற பாயிண்ட்க்கும் x க்கும் டிஸ்டன்ஸ் பாருங்க நீங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்கங்க அந்த பாயிண்ட்க்கும் x க்கும் டிஸ்டன்ஸ் பாருங்க நீங்க சொல்ற பாயிண்ட்க்கும் x க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈவனா இருந்துச்சுனா அந்த பாயிண்ட ஏல வச்சுக்கங்க கிராஃப் g ல இன்னொரு பாயிண்ட் சாய்ஸ் பண்ணிக்கங்க ரைட் அந்த பாயிண்ட்க்கு x க்குள்ள தூரம் ஆடா இருந்துச்சுனா அந்த பாயிண்ட கேப்பிட்டல் b ல வச்சுக்கங்க அப்போ டிஸ்டன்ஸ் ஈவனா இருந்துச்சுனா x க்கும் நீங்க சொல்ற பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஈவனா இருந்துச்சுனா a ல இருக்கும் एक्स को நீங்க சொல்ற பாயிண்ட் டு டிஸ்டன்ஸ் வந்து ஆடா இருந்துச்சுனா அது b ல இருக்கும் அப்படினா ஒரு பாயிண்ட் a ல இருந்துச்சுனா அது b ல வராது ஏன்னா ஒன்னு ஆடு இன்னொரு ஈவன் அப்போ a இன்டர்செக்ஷன் b என்னவா இருக்கும் ஈக்குவாலிட்டி எம்ப்டியா தான் இருக்கும் அப்புறம் ஈவனா இருந்துச்சுனா a ல வந்துரும் ஆடா இருந்துச்சுனா b ல வந்துரும் அப்படினா எல்லா பாயிண்டும் ஒன்னு a ல இருக்கணும் இல்லனா b ல இருக்கணும் அப்போ a யூனியன் b என்னவா இருக்கும் உங்களுக்கு b ஆ தான் இருக்கும் அப்ப வெர்டெக்ஸ் செட்ட என்ன பண்ணிட்டேனா ரெண்டா பிரிச்சாச்சு a தனியா b தனியா இப்போ நம்ம எய்ம் பண்ணது ஒரு லைன் g ல இருந்துச்சுனா அந்த லைன் வந்து கேப்பிட்டல் a ல இருக்க பாயிண்டியோ கேப்பிட்டல் b ல இருக்க பாயிண்டே ஜாயின் பண்ணி சொல்லணும் அதுக்கு பதிலா நான் என்ன செய்ய போறேன்னா கேப்பிட்டல் a ல ரெண்டு பாயிண்ட் சாய்ஸ் பண்ணி போறேன் ரைட் அந்த ரெண்டு பாயிண்ட் நடுவுல எட்ஜ் லைன் சொல்ல போறேன் அதே மாதிரி கேப்பிட்டல் b ல ரெண்டு பாயிண்ட் சாய்ஸ் பண்ணுவேன் நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் நடுவுல எட்ஜ் லைன் சொல்ல போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எட்ஜ் இருந்துச்சுனா அது கேப்பிட்டல் a இருக்க பாயிண்டியோ கேப்பிட்டல் b ல பாயிண்ட் ஜாயின் பண்ணோம் அப்படினா அந்த கிராஃப் என்ன சொல்லிரானீங்க பைபார்ட்டிக் கிராஃப்னு சொல்லிரலாம் இப்ப என்ன பண்றேன்னா u and v are not adjacent சொல்லணும் u க்கு விக்கு நடுவுல எட்ஜ் லைன் சொல்லணும் இப்ப நான் பண்ண போற மெத்தட் வந்து கான்ட்ராடிக்ஷன் மெத்தட் கான்ட்ராடிக்ஷன் மெத்தட்னா என்னது இஃப் நாட் போட்டு கான்ட்ராடிக்ஷன் கொண்டு வரணும் இப்ப இஃப் நாட் போட்றேன் இஃப் நாட் போட்டா என்ன அர்த்தம் u and v are not adjacent காம்போசிட் வந்து u and v are adjacent அப்படினா என்ன அர்த்தம் u க்கு விக்கு நடுவுல எட்ஜ் இருக்கு யூ குவிக் நடுவில் எட்ஜ் இருக்கு எட்ஜ் பார்க்கலாம் போட்டுக்க மாதிரிலாம் இந்த இந்த டயக்ராமில் இப்போ யூ எங்கே இருக்கு கேப்பிட்டல் ஏல இருக்கு அப்போ எக்ஸுக்கும் யூக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் ஈவனாக இருக்கும் அப்போ எக்ஸ்லேருந்து யூக்கு வரீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் அப்போது அந்த பாத்துக்கு வந்து பீன் வச்சுக்குவோம் அந்த ப்ளூ கலர் போட்டிருக்கீங்க இல்லையா அதான் அதான் அந்த பாத்து இந்த இந்த பாத்தோட லென்த் வந்து ஈவன் வச்சுக்குவோம் அந்த லென்த்தை வந்து சம் எம் வச்சுக்குவோம் அப்போ எம் என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் எம் வந்து ஈவனாக இருக்கும் அதே மாதிரி பியும் ஏழு தான் இருக்குது அப்போ எக்ஸுக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் ஈவனாக இருக்கும் அந்த லென்த்தை என் வச்சுக்கும் இப்போ நேச்சுரலாக என்ன என்னவாக இருக்கும் ஈவனாக இருக்கும் அந்த பாத்துக்கு பேர் கியூ வச்சுக்கோங்க இங்கே பிங்க் கலரில் போட்டிருக்கேன் ரைட் இப்போது எக்ஸ்லேருந்து யூக்கு ஒரு பாத்து இருக்குது அந்த பாத்துக்கு பேர் கேப்பிட்டல் பி அதே மாதிரி எக்ஸ்லேருந்து பிக்கு வர பாத்த கேப்பிட்டல் கியூ வச்சுருக்கோம் ரெண்டு பாத்து மீட் பண்ணது இல்லையா அந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டை டபுள்யூ வச்சுக்கும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை டபுள்யூ வச்சுக்கோங்க இப்போ எக்ஸ்ல இருந்து டபுள்யூக்கு வர்றதுக்கு ரெண்டு வழியில் வரலாம் ஒன்று ப்ளூ கலர் ரூட் வழியாக ரூட்டில் வரலாம் இல்லைன்னா பிங்க் கலர் ரூட்டில் வரலாம் ரெண்டுமே ஷார்டஸ்ட் ரூட்டு தான் அதனால எக்ஸ்லேருந்து டபுள்யூக்கு வர அந்த பாத்தோட லென்த்து வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் எப்படி வந்தாலும்
அந்த பாத்தோட லென்த் வந்து k வச்சிருக்கீங்க அப்படி பாத்தீங்கன்னா w ல இருந்து u குறறோம் இல்லையா ரைட் அந்த பாத் லென்த் என்ன வரும் இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்தீங்கன்னா லென்த் m அப்போ w ல இருந்து u குறற அந்த பாத் லென்த் என்ன வரும் நேச்சுரலா m k இருக்கும் இந்த பாத் லென்த் வந்து m k இருக்கும் இந்த பாத் வந்து m k அதே மாதிரி x ல இருந்து w குறற லென்த் k அப்புறம் w ல இருந்து v குறறதுக்கு வந்து என்ன வரும் நேச்சுரலா ஃபுல் ஃபுல் x ல இருந்து v குறறனா என்ன x ல இருந்து w குறறனா அது k ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினா w ல இருந்து இந்த q பாத் வழியா v குறறதுக்கு லெந்த் என்ன வரும் உங்களுக்கு n - k ஆ இருக்கும் இந்த பாத் லெந்த் வந்து n - k அப்ப நமக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சிருக்கு அந்த சைக்கிள் வந்து எப்படி இருக்குனா w ஸ்டார்ட் பண்ணி அந்த p ஓட பாத் வழியா வந்து அப்புறம் u விங்கிற எட்ஜ் வழியா வந்து அப்புறம் q ஓட பாத் வழியா போய் w க்கு போனும் வெச்சுக்கலாம் அது ஒரு சைக்கிள் இந்த சைக்கிள் லெந்த் என்னன்னு பாருங்களேன் இது வழியா பண்ணீங்கன்னா m plus m - k எட்ஜஸ் இருக்கு அப்புறம் ஒரு எட்ஜ் அப்புறம் இங்க ஒரு எட்ஜ் அப்ப டோட்டலா இந்த சைக்கிளோட லெந்த் வந்து m - k எட்ஜ் அப்புறம் ஒரு எட்ஜ் அப்புறம் n - k அது சிம்பிளிஃபை பண்ணி வெச்சுக்கலாம் m plus k minus 2k plus 1 வரும் m ஈவன் நம்பர் n ஒரு ஈவன் நம்பர் minus 2k ஒரு ஈவன் நம்பர் plus 1 அப்ப ஈவன் நம்பர் plus ஈவன் நம்பர் minus ஈவன் நம்பர் plus 1 அப்படின என்ன வரும் டெஃபினட்டா அது ஒரு ஆட் நம்பரா இருக்கும் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு சைக்கிள் கிடைச்சிருக்கு அந்த சைக்கிள் லெந்த் என்ன வருது உங்களுக்கு ஆட்னு வருது ஆனா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிற தியரத்துல எல்லா சைக்கிளும் ஈவன் அசியூம் பண்ணிருக்கோம் ஆனா கான்ட்ரடிக்ஷன் தானே அப்படினா ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது நம்ம போட்ட இஃப் நாட் தான் அப்ப அட்ஜசன்ட் போட்டா கான்ட்ரடிக்ஷன் வருது அப்படி எப்படி மாத்திக்கிறோம் நம்ம யூ அண்ட் வி ஆர் நாட் அட்ஜசன்ட் அப்போ ஏல ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சுனா ரெண்டு பாயிண்ட் நடுவுல எட்ஜ் கிடையாது இதே மாடல் என்ன செய்யறானா கேபிடல் பி ல ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்ணி அது நடுவுல எட்ஜ் இல்லைன்னு சொல்லிரலாம் அப்போ ஒரு லைன் கிராஃப் ஜி ல இருந்துச்சுன்னா அந்த லைன் வந்து கேபிடல் ஏ ல இருக்க பாயிண்டையும் கேபிடல் பி ல இருக்க பாயிண்டும் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கிராஃப் ஜி என்ன கிராஃபா இருக்கும் பைபாட்டிக் கிராஃபா இருக்கும் இப்போ கனெக்டட் கேஸ் முடிச்சிட்டோம் இப்போ நான் பார்க்க போறது டிஸ்கனெக்டட் கிராஃப் டிஸ்கனெக்டட் வச்சுக்கலேன் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு காம்பனன்ட் கனெக்டடு ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் கனெக்டட் கிராஃப் வந்துச்சுன்னா பைபாட்டிக் சொல்லிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டும் கனெக்ட் பைபாட்டிக் கிராஃபா இருக்கும் அப்படின்னா ரைட் பைபாட்டிக் கிராஃபா இருக்கு ஒவ்வொன்றும் பைபாட்டிக் கிராஃபா இருக்கு அப்போ ஃபுல் கிராஃப் என்ன இருக்கும் பைபாட்டிக் கிராஃபா இருக்கும் தேர்ஃபோர் ஜி இஸ் அ பைபாட்டிக் கிராஃப்